காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி திருவாரூரில் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கொடிக்கால்பாளையம் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் குவிந்தனர். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை விவசாயிகள் வலியுறுத்தினர். பின்னர் அனைவரும் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். பிரச்சனையில் தொடர்ச்சியாக மத்தியில் ஆளுகின்ற ஆட்சிகள், காங்கிரஸ் ஆனாலும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும், தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த துரோகத்தை கண்டித்து குறிப்பாக இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கிற மத்திய ஆட்சி என்பது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏற்க மறுத்து உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க இயலாது, முடியாது என கூறி நிராகரித்ததை கண்டித்தோம். அதேபோல நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்றைக்கும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பிலும் விவசாய சங்கங்களின் சார்பிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது.